ஹாய், குட் மார்னிங். என்னோட நேம் சுகன்யா தேவி. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் மேம்கிட்ட வந்து பிஆர் அகாடமியில் புன்செல்வி மேம்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தேன். எல்லோரும் யூஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சீரியஸ்லி என்னோட ப்ரிப்ரேஷன்றது யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான். அது கூட நான் வந்து சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வெளியில் இருந்ததுனால ரொம்ப டிலேயாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் தமிழ்நாட்டிலலாம் என்னால் அது படிக்க முடியல அந்த டைமில். ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எப்படி நம்ம பண்ணிடுவோமா, நம்மளால் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரி பண்ணேன். ஆனால் அவ்வளவும் ஈஸியாக என்னால் ஃபீல் பண்ண வச்சது மேம் தான். ஏன்னா அவங்களோட ஷார்ட்கட்ஸ், அவங்க பேசுறது எல்லாமே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சிம்பிள் அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த மோட்டிவ் தான் என்னை வந்து ரொம்ப தூரம் கொண்டுட்டு வந்துச்சு. நான் அப்போ வந்து ஒவ்வொரு யூனிட்டாக சரி ஓகே சின்னதாக ஆரம்பிப்போம், அது எவ்வளோ தூரம் போகுதோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக பார்த்தேன். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்க அதை ரொம்ப ஈஸியாக சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. சரி, நம்மளால் முடிச்சிட முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன். ஸோ நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன், இது எப்படி நம்மளால் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டேன். மேமோட கைடன்ஸ், அவங்களோட வீடியோஸு, அப்புறம் அவங்களோட ஷார்ட்கட்ஸு, இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் நிறைய மோட்டிவ் ஆனேன். ஷார்ட்கட்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் பர்சனலி என்னால் வந்து அதை அவ்வளோ பண்ண முடியல, அதை பார்க்கவே முடியல. நான் அவங்களோட வீடியோஸ் ரெஃபர் பண்ணவே எனக்கு டைம் இல்லை, ஆனால் அவங்க வீடியோஸை மட்டுமே நான் ரெஃபர் பண்ணி தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஏன்னா நான் வந்து அந்த டைமில் எனக்கு வந்து பெருசாக செலவு பண்ணி பெரியசாக ஜாயின் ஆகணும்லாம் எனக்கு தோணலை. ஏன்னா நான் படிக்கல அப்படின்னும் பொழுது சரி சின்னதாக எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போது எல்லாராலையும் ரீச் பண்ணுற அளவில் ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் தான் கிளாஸை கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து நான் ரீச் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க அந்த ரிவ்யூலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பிளைண்டாக தான் வந்து சேர்ந்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு நல்ல இடத்த நான் கண்டிப்பாக சேர்ந்துருந்தேன். நான் நல்லாவே படித்து என்னால் இந்த ரேங்க் எடுத்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. நான் 158th பொசிஷனில் இருக்கேன். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கேன், அது கண்டிப்பாக உங்களால் தான் மேம். ஏன் நான் இது இப்படி சொல்கிறேன்னா, இது சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நான் பேசலை. சீரியஸாக நான் நிறைய முறை எனக்கான டவுட் வரும்போது நான் நிறைய பர்சனல் மெசேஜில் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுவேன். ஆனால் ஒவ்வொன்றத்துக்கும் அவ்வளோ ஒரு பொறுமையாக நானே யோசிப்பேன். உங்கள் பொசிஷனில் நான் இருந்தேன்னா இவ்வளோ ஒரு பொறுமையாக நான் இருந்து அதை ஹேண்டில் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அது எனக்கு அவ்வளோ சக்ஸஸாக நான் பண்ணணும்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவ்வளோ ஒரு தன்மையாக நீங்கள் பேசி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ தன்மையாக ஆன்சர் பண்ணுவீங்க. அதுபோல் மேம்ட்டு எனக்கு பிடிச்சது என்னென்னா, பஞ்சுவாலிட்டி. இன்றைக்கி கிளாஸ் இருக்குன்னா இருக்குது, இன்றைக்கி டெஸ்ட் இருக்குன்னா இருக்குது. அந்த பஞ்சுவாலிட்டி நம்ம எந்த இன்ஸ்டியூட்டில் பார்ப்போம் தெரியாது, ஆனால் மேம்கிட்ட கண்டிப்பாக அதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் மேம் உங்களை இவ்வளோ தூரம் கரெக்டாக கொண்டுட்டு வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய சேவையை நீங்கள் செஞ்சு அது உங்களுக்கும் நல்லதாக இருக்கணும், அதுபோல் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் மேம் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.